ஒருத்தரை நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கிறோம் என்று சொன்னால் முக்கிய காரணம் நம்மிடத்தில் ஐக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் சரி, புருஷன் மனைவிக்குள்ளா இருந்தாலும் சரி, ஐக்கியம் இல்லை என்று சொன்னால் ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சுமந்துட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்காது, இல்லாததுனால ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார்கள். இப்போ சின்ன பிள்ளைங்களை பாருங்கள், ரெண்டு சகோதரர்களோ இல்லை அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை தம்பி அக்காவாக இருக்கலாம், இல்லை அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் சண்டை போடும்போது என்ன ஆகுது? அவங்களுக்கு உள்ளாக இருக்கிற ஐக்கியம் என்ன செய்து விடுகிறது? முறிந்து விடுகிறது. முதல் இப்போ ஐக்கியம் முடிந்த உடனே இவங்க சண்டை போடுறது அம்மா பார்ப்பாங்க. அம்மா பார்த்துட்டு, டேய் எதுக்கு சண்டை போடுறீங்க? ஒன்று அவங்க வந்து அம்மா அவன் தான் தப்பு பண்ணாமா, அவன் தான் இப்படி செஞ்சான், அவன் தான் என்ன அடித்தான், அவன் தான் என்ன திட்டுனு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு இன்னொரு பிள்ளை சொல்லும், இல்லைம்மா நான் இப்படி போயிட்டு இருந்தேன், அவன் தான் முதல்ல என்ன அடித்தான், அவன் தான் முதல்ல என்ன திட்டுனா, இப்படி மாறிடும். என்ன ஐக்கியம் இல்லாத காரணத்தினால் அங்கே என்ன ஆகிறது? குற்றம் சுமத்துதல், குற்றம் சாட்டுகிற ஒரு தன்மை உருவாகிறது. ஆனா இதே நேரத்தில் பாருங்க, ரெண்டு சகோதரர்களும் சேர்ந்து ஒரு தப்பை பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அதாவது அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அம்மா வரும்போது என்ன இது உடஞ்சு கிடக்குது? ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாம், அம்மா தெரியாதுமா, நான் பார்க்கவே இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து படிச்சுட்டு தான் இருந்தோம். ஏன் இப்போது தப்பு செஞ்சாலும் எப்படி இருக்கிறாங்க? ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஐக்கியமாக இருக்கும்போது அங்கே ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சொல்லுகிறது இல்லை. இந்த குற்றம் சாட்டுகிற இந்த ஒரு தன்மைக்கு மட்டும் நான் பேசிட்டு இருக்கிறேன். உடனே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக நான் சொல்லல, அந்த குற்றம் சாட்டுகிற அனுபவத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஐக்கியம் இருக்கிற இடத்துல குற்றம் சாட்டுகிற அனுபவம் இருக்காது. ஐக்கியம் இல்லாத இடத்துல ஒருவரை ஒருவர் நாம் குற்றம் சாட்டி கொண்டு இருப்போம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னாலே அங்கு ஐக்கியம் தேவையாக இருக்கிறது, யூனிட்டி தேவையாக இருக்கிறது, ஒற்றுமை தேவையாக இருக்கிறது. எனவேதான் இதை அறிந்த பிசாசு, இவங்க ஒற்றுமையா இருந்தா, இவங்க ஐக்கியமா இருந்தா இந்த உலகத்துல பெரிய காரியங்களை சாதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க முதல்ல ஐக்கியத்தை டிஸ்ட்ராய் பண்றான். ஜப வேளையில கூட நம்ம கேட்டோம், இருவர் ஒருமனப்பட்டால் அது பரம பிரதாவினால் ஆகும். பூமியில இருவர் ஒருமனப்பட்டிருந்தா அது ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்ப அங்க எங்க ஒருமனம் இருக்கிறதோ அங்கே தேவன் வெளிப்படுகிறார். ஒரு மனம் இருக்கிற இடத்துல வெற்றி உண்டாகிறது. என்ன ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்க, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். அப்படின்னா என்ன? ஒற்றுமையே வலிமை என்று சொல்வார்கள். அப்போ ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் அங்கே என்ன நடக்கிறது? வெற்றி உண்டாகிறது, நன்மைகள் உண்டாகிறது, தேவன் அங்கே உதவி செய்கிறார். ஒற்றுமை இல்லாத இடத்துல, பிரிவினை உள்ள இடத்துல தேவனால் உதவி செய்ய முடியாது, தேவன் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறதுனால. அதனால தான் ஆண்டவர் ஒற்றுமையை விரும்புகிறார், ஐக்கியமாக விரும்புகிறார். அப்போ ஐக்கியம் வரும்பொழுது ஒற்றுமை வருகிறது, ஒற்றுமை வரும்பொழுது குற்றம் சாட்டுகிற தன்மை இல்லாமல் போகிறது, குற்றம் சாட்டுகிற தன்மை அங்கே நிராகரிக்கப்படும் பொழுது அங்கே இல்லாமல் போகும் பொழுது நாமும் குற்றம் சுமத்தப்படுவது இல்லை. தேவன் நம்மை அன்பு செலுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள்.